Welcome all to my channel. Animals, ஜானவரம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா விலங்குகளின் பெயர்கள். சரியா? இப்போ இதல முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து யானை. யானையை எப்படி ஹிந்தில சொல்லுவோம் அப்படினு சொன்னா ஹாத்தி. ஹாத்தி. அது ஹாத்தினா என்னது? எலிஃபண்ட். எலிஃபண்ட். இப்போ ஹா ஹா வரிசையில் எந்த ஒரு லெட்டர் பக்கத்துலேயும் ஒரு ஸ்டாண்டிங் லைன் வந்ததுன்னா இன்க்ரீஸிங் சொல்லி சொல்லணும். ஓகேயா? இப்போ ஹா இது என்னது? தி. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரைட் சைடு இப்படி வர்றது ஃபுல்லாக இன்க்ரீஸிங் சவுண்ட்ஸில் வரும். அப்போ ஹா தி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இந்த தா சொல்லணும். சரியா? ஹா தி. ஹா தி. ஹாத்தினா யானை. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து பசு. பசு கவு. இதை எப்படி சொல்லுவோம் சொன்னால் காய். ஏற்கனவே நான் வந்து பக்ஷியம் பேரில் வந்து, அதாவது பறவைகளுடைய பேரில் வந்து சொல்லும்போது இதே கா வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே கா தான். இந்த கா வந்து ஜிஏ கா அது மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லணும். சரியா? அப்போ கா இ காய். காய்னா என்னது? பசு. அடுத்ததான் கோட். கோட்னா பக்ரி. பா இ ரி பக்ரி. அப்போது இந்த பா இதுக்குள்ளே கோடு போடும்போது பா பிஏ பான்னு சொல்லுவோம். அது ஃபஸ்ட்டு பா, செகண்ட் பா, செகண்ட் பா. சரியா? பக்ரி. பக்ரின்னு சொன்னால் ஆடு. டீர். இதில் வந்து டீர் இதுன்னா மான். மானை வந்து எப்படி ஹிந்தியில் சொல்லுவான்னு சொன்னால் ஹிரன். எப்படி சொல்லுவான்னு சொன்னால் ஹி ர இன் ஹிரன். அதில் கீழே அந்த வந்து பிந்து கீழே ஒரு கோடு மாதிரி வந்திருக்கு இல்லையா, அது வந்து இன்னு. அப்போ ஹி. இந்த லெஃப்ட் சைடு வரும்போது டிக்ரீஸிங் சவுண்ட், அதாவது சவுண்டு கம்மி பண்ணி சொல்லணும். இதே ரைட் சைடு வந்துன்னா ஹீ வச்சு சொல்லலாம். லெஃப்ட் சைடு வரும்போது ஹி ர இன் ஹிரன். ஹிரன் சொன்னால் மான். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து லயன். லயன் ஷே இர் ஷேர். இதில் வந்து 21 ஷா 51 ஷா எல்லாம் சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு சொன்னால் 21 ஷா. இந்த 21 ஷா மேலே ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்ததுன்னா அது ஷே. எந்த ஒரு லெட்டர் மேலேயும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்ததுன்னா சே. கா மேலே வந்ததுன்னா கே. சா மேலே வந்ததுன்னா சே. அது மாதிரி சொல்லலாம். இப்போ ஷா 21 ஷான்னு சொல்லுவாத. இந்த ஷா மேலே ஒரு ஸ்லாண்டிங் லைன் வரும்போது அது வந்து ஷே. லாஸ்டில் வர்றது என்னது? ரா வந்து இர்ராயிருது இல்லையா. அப்போ ஷேர். ஷேர்னா என்னது? சிங்கம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? காட்டுக்கே ராஜா. சிங்கத்தை பற்றி பார்த்தோம். சிங்கத்தை பார்த்தோம்னா அடுத்து டைகரை பற்றி பார்க்கணும் இல்லையா. டைகரை எப்படி சொல்லுவோன்னு சொன்னால் ஹிந்தியில் பா இக். பாக். பாக். பாக்னா புலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷீப். ஷீப் அப்படின்னா பே இட். பே ஆடு. அடுத்து பார்க்குறது ரேபிட். ரேபிட் எப்படி சொல்லுவான்னு சொன்னால் கர்கோஷ். கர்கோஷ். இந்த ஃபஸ்ட் இதில் வந்து கா வச்சு பாருங்கள். கேச்சி கா. நான் அந்த லெட்டரிங் ஸ்லைடில் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு கால்னா கப்பல் அது மாதிரி வரும். இது வந்து கேச்சி கா. அப்போ வந்து அடுத்து வந்து எரு வந்திருக்கேன். இது கணேஷ்க்கு ஒரு கா. கோல்டு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த லெட்டருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன், தென் ஸ்லாண்டிங் லைன் வரும்போது கோ வரும். ஏற்கனவே பார்த்தா ஷா பார்த்துருக்கோம் இல்லையா. ஷாக்கு கீழே இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்ததுன்னா அது எல்லாமே வந்து மெய்யெழுத்துக்குள்ள வந்து இஷு. சரியா? அப்போ கர் கோஷ். கர் கோஷ். கர் கோஷ். கோஷ் அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லுவோன்னா முயல். இப்போ பார்க்கும்போது ஹார்ஸ். ஹார்ஸ்னா என்னது? கோ டா. டா டிஏ டா. இந்த டா வரும்போது சாஃப்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ கோ டா. கோடா. கோடானா குதிரை. இது வந்து டாக். டாகை வந்து என்ன சொல்லுவோன்னா குத்தா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கரெக்டாக சி இல்லாமல் தலை மாற்றி சி வந்தால் இது வந்து கு. கரெக்டாக அந்த லெட்டருக்கு கீழே சி வந்தால் க்ரூ ஆயிரும். இப்போ தலை மாற்றி வரும்போது என்ன வரும்னு சொன்னால் கூ. மேலே வரும்போது இந்த மேலே ஒரு சின்ன ஸ்லீப்பிங் லைன் இருக்குது. கேட்டிங்களா? அந்த ஸ்லீப்பிங் லைனை வந்து சொல்லும்போது இத்தோடைய தாவோடைய பாதி லெட்டர் தான் வந்து இத்துன்னு சொல்லுவோம். சரியா? அப்போது சொல்லும்போது கூ இத்
குத்தா 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 அப்படின்னு சொன்னா நாய். இது பாருங்க டர்டில், இது எப்படி சொல்லுவோம்னு சொன்னா கச்சு ஆ கச்சுவா கச்சுவா கச்சு ஆ கச்சுவா கச்சுவான்னு சொன்னா ஆமை. ஜிராஃபி ஜிராஃப் ஜி ரா இஃப். இந்த ஃபா வந்து பாவரசில வரும், இது வந்து நம்ம சாஃப்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்காக தான் கீழே வந்து பிந்து, தட் மீன்ஸ் ஒரு டாட்டு ஒரு புள்ளி கொடுத்துருக்கு. இப்போ இந்த லெஃப்ட் சைட் வரும்போது ஜி, அப்போ ஜா ஜே ஜா தான் சொல்லுவோம் சரியா. அப்போ ஜா இந்த ஜா சொல்லும்போது ஜா ஜா வச்சு சொல்லக்கூடாது ஜா அப்படி சொல்லும்போது, இது வரும்போது ஜி ரா இஃப் ஜிராஃப். ஜிராஃப்னா என்னது ஒட்டக சிவிங்கி. அடுத்த உல்ஃப் பேடியா. உல்ஃப்னா என்னது பேடியா. இந்த பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிஹெச்ஏ பா அப்படி வச்சு சொல்லணும் சரியா. அப்போ பேடியா இந்த டா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த டா வரும்போதும் பார்க்கும்போது டிஏ டா தான் வைக்கணும். அப்போ வந்து சாஃப்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதோட கீழே வந்து பிந்து டாட்டும் வந்திருக்கு இல்லையா. அப்போ பேடியா பேடியா அப்படி வச்சு சொல்லணும் சரியா. இதில் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்லீப்பிங் லைன் வந்து பா ஃபுல்லாக வரக்கூடாது, இதே மாதிரி தான் பாதியில் தான் வரணும் சரியா. அப்போ பேடியா பேடியா பேடியான்னு சொன்னால் ஓனாய். இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன சொன்னால் பியர். இதுனா பாலு 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 பாலுன்னா என்னது கரடி. பாருங்க இந்த பா லெட்டர் எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்க, ஃபுல்லாக வந்து மேலே உள்ள ஸ்லீப்பிங் லைன் ஃபுல்லாக அந்த லாஸ்ட் கோடு வரைக்கும் வரக்கூடாது. அப்போது பா லோ பா லோ அப்படி தான் போடுவோம் சரியா. நம்ம பார்க்க போகிறது வந்து பஃபலோ. பஃபலோன்னா என்னது பைங்ஸ். பைங்ஸ்னா என்னது எருமை, எரும மாடு சொல்லுவோம் இல்லையா, எரும மாடு. அந்த எருமையை வந்து எப்படி சொல்லுவோம்னா ஹிந்தியில் வந்து பை மேலே வந்து இங்கு சரியா, அந்த புள்ளி வந்து இங்கு. அப்போ பை இங் இஸ் சொல்லும் போது பைங்ஸ், அந்த புள்ளியை சேர்த்து சொல்லணும். அப்போ பைங்ஸ் பைங்ஸ்னா என்னது எருமை. அடுத்து பார்க்க போகிறது கேட்ச் பில்லி. இதில் பாருங்கள் பா வந்திருக்கா, பா வந்து லெஃப்ட் சைடில் வந்திருக்கா. அப்போ பி இந்த லாலில் பாதி, லாலில் பாதி தான் இல்லை சொல்கிறோம் சரியா இல்லை. அப்புறம் என்னது லி ரைட் சைடில் வந்திருக்கு. அப்போ இது சொல்லும்போது டிக்ரீஸ் பண்ணணும், எப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்திருக்கேன் பி எல் லீ, ரைட் சைடில் வரும்போது இன்க்ரீஸிங் சொல்லி வச்சு சொல்லணும் சரியா. அப்போ பில்லி பில்லினா என்னது பூனை. இப்போ பார்க்க போகிறது க்ராக்கடை. இது வந்து மகர் மச்ச மா கா ஜி கா வச்சு சொல்கிறது. அப்போ மகர் மா இச்ச சா ஃபஸ்ட்டு சா தான், சாலில் பாதி வரும்போது இச்சாயிருது மேலே வந்து சா. அப்போ மகர் மச்ச மகர் மச்சன்னா எனது முதலை. அடுத்து பாருங்க டாங்கி. டாங்கினா எனது கதா கதா ஜி கா இது தா. அப்போது இது லாஸ்ட்டு சொல்கிறது கதா, கதான்னு சொல்லும்போது கழுதை. அடுத்து பாருங்க ஃபாக்ஸ். ஃபாக்ஸ்னா என்னது லோமடி லோமடி. இந்த டா வந்து சாஃப்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போ லோமடி லோமடி அப்படின்னு சொன்னால் நரி. இப்போ பார்க்க போகிறது மங்கூஸ். மங்கூஸ்னா என்னது நேவலா நேவலா நேவலானா என்னது கீரிப்பிள்ளை. கீரிப்பிள்ளை எப்படி ஹிந்தியில் சொல்லுவோம்னா நேவலா. ஜீப்ரா ஜீப்ரா எப்படி சொல்கிறோன்னா தாரிதார் கோடா. என்னது தாரிதார் கோடா, கோடான குதிரை தெரியும். அப்போ வரி குதிரைக்கு வரிக்கு வந்து தாரிதார் தாரிதார் கோடா வரி குதிரை. ஹிப்போபோட்டமஸ் இது எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் தரியாயி கோடா தரியாயி கோடா, இதை வந்து நீர் யானை. தரியாயி கோடாவை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் நீர் யானை. இப்போ பார்க்க போகிறது வந்து கொரில்லா. கொரில்லா வன் மனுஷ் வண்ண காடு சரியா. வன் மனுஷ் வன் மனுஷ் அப்படின்னு சொன்னால் மனித குரங்கு. வன் மனுஷ்னா மனித குரங்கு. இப்போ பார்க்க போகிறது ஆக்ஸ் பைல்.
பைல் பைல் பைல்னா என்னது எருது. அடுத்து பார்க்க போறது ரினோசரஸ். கைண்டா 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 அப்படின்னா காண்டா மிருகம். என்ன போட்டிருக்கு கைண்டா கைண்டா அப்படின்னா காண்டா மிருகம். இப்போ பார்க்க போறது பிக் அப்படின்னா சு ஆர் பன்றி. நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா தெரியும் மங்கி. மங்கி என்ன சொல்லுவான் நமக்கு தெரியும், ஆனா ஹிந்தியில எப்படி சொல்லுவான் பந்தர் பந்தர் பா இன் அது வந்து இன் த இர் பந்தர் அப்படிதான் சொல்லணும். பந்தர் அது சாஃப்டா பாவை சொல்லணும் சரியா, பிஏ பா வச்சு சொல்லணும். பந்தர் குரங்கு. சீத்தா இதுக்கு என்ன ஹிந்தியில சொல்லுவோம்னா சீத்தா சீத்தா. இது வந்து சிறுத்தை. அடுத்து நம்ம பார்க்க போறது போலா பியர். த்ருவிய பாலோ த்ருவிய பாலோ எப்படி சொல்றது த்ருவியன்னு சொன்னா இந்த ரா அந்த இதுவும் கீழே வருது பார்த்தீங்களா அது வந்திருக்கு தூ வந்திருக்கு அப்ப ரெண்டும் சேரும் த்ருவிய த்ருவிய பாலோ த்ருவிய பாலோ அப்படின்னு சொன்னா பனி கரடி. அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஸ்குரல் அப்படின்னா என்னது கில் ஹரி. கில் ஹரி அப்படின்னா அணில். கில்ஹரினா என்னது அணில். தேங்க்யூ.